ശ്രീശൈലേശ ദയാപാത്രം ധീഭക്ത്യാദി ഗുണാനവം യതീന്ദ്രപ്രവണം വന്ദേ രമ്യജാമാതരം മുനിം. ഭവന്തമേവ നീരന്ധ്രം പശ്യന് വശ്യേന ചേതസാ ഭവന്തമേവ നീരന്ധ്രം പശ്യന് വശ്യേന ചേതസാ വരവര സ്വാമി മുനേ വരവര സ്വാമി മുഹുസ്ത്വാമേവ കീർത്തയൻ മുഹുസ്ത്വാമേവ കീർത്തയൻ. ത്വദന്യ വിഷയ സ്പർശ വിമുഖൈഃ അഖിലേന്ദ്രിയൈഃ ത്വദന്യ വിഷയ സ്പർശ വിമുഖൈഃ അഖിലേന്ദ്രിയൈഃ ഭവേയം ഭവദുഃഖാനാം ഭവേയം ഭവദുഃഖാനാം അസഹ്യാനാം അനാസ്പദം. ശ്രീമതേ രാമാനുജായ നമഃ. ശ്രീമദ് വരവരമുനയേ നമഃ. സ്വാമി എരുമ്പിയപ്പ അരുളി ചെയ്ത വരവരമുനി ദിനചര്യയിലെ പൂർവ ദിനചര്യ പകുതിയിലെ സ്വാമി മണവാള മാമുനികളുടെ വടിവഴകത്തനെയും അനുഭവിച്ചു കൊണ്ടുവരുകോം. സ്വാമി എരുമ്പിയപ്പാവൈ അംഗീകരിപ്പതാകവേ അവർ അനുഗ്രഹം ചെയ്തതാകവേ മണവാള മാമുനികൾ തമ്മുടെ ശ്രീമഠത്തിലിരുന്ന് വെളിയിൽ വരാരോ എന്ന് ശങ്കിക്കലാംപടിയാ മണവാള മാമുനികൾ എഴുന്നരുളുകിறார் എന്നും അളവാ പാർത്തിരിക്കുന്നു. இவையெல்லாமே இந்த வரவரமுனி தினச்சரியைக்கு முன்னுரையாக அமையக்கூடிய பகுதிகள். இந்த முன்னுரைங்கிறது இன்றைய தினத்தோடே முடிவு பெறுகிறது. ஏனென்றால் இத்தனை நாள் மணவாள மாமணிகளுடைய வடிவழகத்தனையும் பார்த்து கொண்டு வந்தோம். ஓரொரு ஸ்லோகம் முடிகிற போதும் அடியன் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த ஸ்லோகம் இவ்வாறு முடிகிறது. பவந்தமேவன்னு 12வது ஸ்லோகத்திலிருந்து வருவிச்சு பொருள் கொள்ள வேணும் அப்படின்னு ஒரு விஷயம் அடியன் விண்ணப்பம் பண்ணேன். அந்த 12வது ஸ்லோகத்தையும் அதனோடு கூட 13வது ஸ்லோகத்தையும் இன்னை தினம் நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஆக இத்தனை நாள் நாம் அனுபவித்த விஷயங்களுக்கு இன்றைய தினம் பூர்த்தி ஏற்படுகிறது. இத்தனை நாள் அந்த வடிவழகை சேவித்தோம் இல்லையோ, இப்படி வடிவழக சேவித்த பிற்பாடு இன்னவாறு எழுந்தருளி இருக்கிற மணவாள மாமணிகளிடத்திலே நாம் எதையேனும் பிரார்த்திக்க வேண்டாமோ? எதையேனும்னா என்னவோ பிரார்த்திச்சுக்க வேண்டாம். நிறைய பேர் என்னென்னவோ பிரார்த்திக்கிறார்கள். அது மாதிரி அல்லாமல் எரும்பியப்பா என்ன பிரார்த்திக்கிறாரோ அதையே நாமும் மாமணிகளிடத்திலிருந்து பிரார்த்திக்கிறோம். என்ன பிரார்த்திக்கிறார் எரும்பியப்பா? அதை தான் 12வது ஸ்லோகத்துக்கும் 13வது ஸ்லோகத்துக்கும் விஷயமாக இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம். பவந்தமேவ நீரந்தரம் பஷ்யன் வஷ்யேன சேதசா முனே வரவர சுவாமின் முகுஸ்துவாமேவ கீர்த்தயன் த்வதன்ய விஷயஸ்பர்ஷ விமுகைஹி அகிலேந்திரியைஹி பவேயம் பவதுக்கானாம் அசஹ்யானாம் அநாஸ்பதம் என்று எரும்பியப்பா அருளி செய்கிறார். ரெண்டு ஸ்லோகங்கள். இதனாலே எரும்பியப்பா தெரிவிக்க வருகிற விஷயம் என்ன? முனே வரவர சுவாமின்னு
அப்படின்னு மணவாள மாமுனிகளை அழைக்கிறார். மணவாள மாமுனிகளை அழைக்கிறார் என்கிற போதே இது நாள் வரைக்கும் நாம் பார்த்திருந்த வடிவழகெல்லாம் மணவாள மாமுனிகளை குறித்தே அருளி செய்யப்பட்டது அப்படின்னு தெரியறது. நாம் எப்படி இதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம்? அவதாரிக்கையிலேயே அடியேன் சொன்னேன், எறும்பியப்பா மணவாள மாமுனிகளை ஆசிரியித்து சிறிது காலம் அவர் கூடவே இருந்து அவர் தினச்சரியையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப எறும்பிக்கு சென்று சேர்றார். அப்படி சேர்ந்த காலத்திலே அங்கே இருக்கிற சில சந்தர்ப்பத்திலே மணவாள மாமுனிகளை விட்டு பிரிஞ்சிருக்கோமே அப்படிங்கிற அந்த வருத்தத்தினாலே தான் வரவரமுனி சதகம், வரவரமுனி காவியம் முதலான கிரந்தங்களை அருளி செய்து அவைகளினாலே திருப்தி பெறாமல் இந்த வரவரமுனி தினச்சரியையை அருளி செய்கிறார். அருளி செய்து தமக்கு ஆப்தரான ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் இடத்துல கொடுத்து அனுப்புகிறாருங்கிற வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம் இல்லையோ. இதெல்லாம் அவதாரிக்கையில் பார்த்த விஷயம். இது வியாக்கியான அவதாரிக்கையிலே இப்படிப்பட்ட விஷயம் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் சக்கரவர்த்தி திருமகனாலே நியமிக்கப்பட்ட எறும்பியப்பா திரும்ப மணவாள மாமுனிகளை வந்து ஆசிரியிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அப்படியே அனுபவ பரிவாகமாக இந்த தினச்சரியையை அனுசந்தித்தால் எவ்வாறோ அந்தப்படிக்கு நாமும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அப்படியே எறும்பியப்பா கூட இருந்து கொண்டுதான் மணவாள மாமுனிகளுடைய வடிவழகையெல்லாம் சேவிக்கிறோம். இப்போ நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம் எறும்பியப்பாவுக்கு பின்விருந்து கொண்டு. அவரை பின்தொடர்ந்தால்தான், அவர் திருவடிகளை பத்தின்றால்தான் நமக்கு மணவாள மாமுனிகளுடைய அனுகிரகமே கிட்டும். அப்படி இருக்கே அப்போ இந்த வடிவழகையெல்லாம் எறும்பியப்பா நம் போல்வாருக்கு எடுத்து சொல்கிறாரா அப்படின்னா அது கிடையாது. மணவாள மாமுனிகளை குறித்து அருள் செய்கிறார். அதை கேட்டு கேட்டு இன்னவாறு மாமுனிகள் எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அதனால தான் முனே வர வர சுவாமின்னு அப்படின்னு மணவாள மாமுனிகளை கூப்பிடுற வர வர சுவாமின்னு. மணவாள மாமுனிகளுக்கு வர வர முனிங்கிறது திருநாமம், எல்லாருக்கும் தெரியுது. சுவாமின்னு நிறைய பேரை நம்ம சுவாமி சுவாமின்னு கூப்பிட்டுருக்கோம். சுவாமின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பல பேருக்கு தெரியாது. சுவாமி அப்படின்னா சொத்தை உடையவர். ஒருத்தர் இடத்துல ஒரு சொத்து இருக்கிறதுன்னா அந்த சொத்துக்கு உடையவர் யாரோ அவர் தான் சுவாமி. அந்த சுவாமிக்கு உடைமை எதுவோ அதுதான் சொத்து. இதுதான் ஸ்வஸ்வாமி பாவம் அப்படின்னு எம்பெருமானுக்கும் நமக்கும் உண்டான ஒன்பது விதமான சம்பந்தங்களில் ஒன்றாக பிள்ளலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். நவவித சம்பந்தம்னுங்கிற கிரந்தத்திலே நாம் எல்லாரும் ஸ்வம், எம்பெருமான் ஒருவனே சுவாமி, நமக்கு உடையவன் அவன், அவனுடைய உடைமைதான் நம் போல்வார். இது எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு முறை. இதே உறவு முறை தான் நமக்கும் நம்முடைய ஆச்சாரியனுக்கும். அவர் தான் உடையவர், நாம் எல்லோரும் அவருடைய உடைமைகள். அவர் தம்முடைய இஷ்டத்துக்கு விநியோகிச்சுக்கலாம்படியா இருக்கக்கூடியது தான் சிஷ்யர்களான நம்போல்வாருக்கு செய்ய வேண்டிய செயல். அதனால் இவ்விடத்திலே மணவாள மாமுனிகள் தான் சுவாமி, அவர் தான் உடையவர், நாம் அனைவரும் உடைமைகள். இதை எண்ணி பார்க்கிறார் எறும்பியப்பா. அதனால தான் சுவாமின்னு கூப்பிடுறார். எப்படிப்பட்ட சுவாமி அவர் அப்படின்னா, தேவரீருடைய சொத்தான அடியேனிடத்திலே தேவரீரே அபிமானத்தை செலுத்துறீரே. ஒரு சொத்துன்னு ஒன்று இருக்குன்னா அந்த சொத்துக்கு உடையவன், இது என்னுடையது அப்படிங்கிற அந்த அபிமானத்தோடு இருப்பானோ இல்லையோ, அது மாதிரி மணவாள மாமுனிகள் தாமே அபிமானிக்கிறார். எறும்பியப்பா நம்முடையவர் அப்படிங்கிற அந்த அபிமானத்தோடு கூடியிருக்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த அபிமானத்தோடு கூடின சுவாமித்துவத்தை உடைய சுவாமி மணவாள மாமுனிகளே கூப்பிடுறார். முனே வர வர முனேன்னு கூப்பிடுறாரோ இல்லையோ. முனினா என்ன அர்த்தம்? மனநசீலகா முனிகி அப்படின்னு சொல்லுவா சம்பிரதாயத்திலே. மனனம் பண்ணிண்டே இருக்கிறவர் தான் முனி. மணவாள மாமுனிகள் எத்த மனனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா எறும்பியப்பா தெரிவிக்கிறார், அடியேனை ஏற்றுக்கொள்றதுக்கு உபாயம் என்ன அப்படின்னு தேவரீர் மனத்திலே சிந்தித்து கொண்டே இருக்கிறீர் அப்படின்னு மணவாள மாமுனிகளுக்கு சொல்கிறார். அதனால தான் அவர் முனி. எறும்பியப்பா மாத்திரம் கிடையாது, நம் போல்வார் எல்லாரையுமே இவாளை ஏற்று கொள்வதற்கு ஏதாவது காரணம் இருக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு உபாயம், அந்த அது ஏற்றுக்கிறது ஒரு காரணம் வேணும் இல்லையோ, அந்த காரணத்தை நினைத்து பார்த்துட்டே இருக்கார் மணவாள மாமுனிகள். இப்படியெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கடைசியில் என்ன முடிவுக்கு வராரு தெரியுமோ, இவாளுக்கு இவாள் இடத்துல ஏதாவது ஏற்றுக்கிறதுக்கு காரணம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, நம்முடைய கிருபையையே காரணமாக கொண்டு இவர்களை எல்லாம் ஏற்றுப்போம் அப்படின்னு மணவாள மாமுனிகள் நம் போல்வாரை அங்கீகரிக்கிறார். முனே அப்படின்னு கூப்பிட்டு, பவந்தமேவ நீரந்திரம் பஷ்யன் வஷ்யேன சேத்ததா துவாமேவ முகு கீர்த்தையன்னு பிரார்த்திக்க போகிறார். இதுதான் இதெல்லாம் தான் பிரார்த்தனை. என்ன எவ்வளவு உயர்ந்த பிரார்த்தனை எறும்பியப்பா மணவாள மாமுனிகள் இடத்துல வைக்கிறார்.
வேறொருத்தர் இப்படிப்பட்ட பிரார்த்தனையை வைத்திருக்கவே முடியாது. நாம் என்னென்னவோ எம்பெருமான் இடத்துல போய் கேட்கிறோம், ஆனால் இப்படிப்பட்ட பிரார்த்தனையை ஆச்சாரியன் இடத்துல போய் கேட்கிறோம். நமக்கு என்ன சுவாமி, எம்பெருமானோ ஆச்சாரியனோ, அவருக்கு பல்லாண்டு பாடிட்டு பேசாதிருக்கலாமே. அப்படின்னா நாம் எல்லாரும் ஆச்சாரியனையே கதியாக உடையவர்கள். நாம் கொண்டுன்னா அவரிடத்துல தானே போய் கேட்க முடியும், நமக்கு வேறு கதியே கிடையாது. அப்போ அவரிடத்துல தானே போய் கேட்கணும். அதனால் மணவாள மாமனிகள் இடத்துல போய் பிரார்த்திக்கிறார். என்னென்ன பிரார்த்திக்கிறார்? பவந்தமேவ. இந்த வார்த்தையைத்தான் முன்புள்ள ஸ்லோகங்கள் எல்லாத்துலேயும் வருவிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். பவந்தமேவனா தேவரீரையே, மணவாள மாமனிகளாகிற தேவரீரையே. எப்படிப்பட்ட மணவாள மாமனிகள் அப்படின்னா, திருமேனி அழகு அது பூர்த்தியாக உடைய தேவரீரையே அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொன்று, திருக்கல்யாண குணங்களாலே பூர்த்தியாக இருக்கக்கூடிய தேவரீரையே அப்படின்னு. இப்போ இதுக்கும் முன்பு இருக்கக்கூடிய ஸ்லோகங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். சுதாநிதிமிவ ஸ்வீகிருத்தோதக்கிர விக்கிரகம் பிரசன்னார்க்க பிரதீகாச பிரகாஷ பரிவேஷ்டிதம். இது மூணாவது ஸ்லோகம். சுதாநிதிமிவ ஸ்வைர ஸ்வீகிருத்தோதக்கிர விக்கிரகம் அப்படின்னு, மணவாள மாமனிகள் தாமே தம்முடைய இச்சையினாலே இந்த திருமேனியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிரசன்னார்க்க பிரதீகாச பிரகாச பரிவேஷ்டிதம், குளிர்ந்த சூரியனைப் போலே தேஜஸ உடையவராக இருக்கிறார்னு பார்த்தோம் இல்லையோ. அப்போ பிரசன்னார்க்க பிரதீகாச பிரகாச பரிவேஷ்டிதம் பவந்தமேவ. குளிர்ந்ததாக ஒரு சூரியன் இருப்பனேயானால் அந்த சூரியனைப் போலே தேஜஸ உடையவராகிய தேவரீரையே. அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாமே. பார்ஷ்வத பாணி பத்மாபியாம் பரிகிருஹ்ய பவத்பிரியோ விநியஸ்யந்தம் சனைரங்கிரி மிருதுலௌ மேதினீதலே. தமக்கு இருமருங்கும் கோயில் கந்தாடை அண்ணன் கந்தாடை அப்பன் ரெண்டு பேருடைய திருக்கரங்களையும் பற்றிக்கொண்டு பொறுமையாக மெல்ல திருவடிகளை இந்த பூமியிலே வைத்துருளக்கூடிய தேவரீரையே. ஆம்லான கோமலாக்காரம் ஆதாமிர விமலாம்பரம் ஆபீன விபுலோர்ஸ்கம் ஆஜானு புஜபூஷணம் பவந்தமேவ. இப்படி ஓரோரு ஸ்லோகத்துக்கும் சொல்லிட்டு போகலாம். மந்திரரத்னானுசந்தான சந்ததஸ்புரிதாதரம் தர்த்த தத்துவ நித்தியான சன்னத்த புலகோத்கமம். மந்திரரத்னமாகிற துவயத்தை எப்போதும் அனுசந்திப்பதினாலே துடிக்கக்கூடியதான திருப்பவளத்தை உடைய தேவரீரையே. அதனுடைய அர்த்தத்தை நன்னாக மனத்திலே, அந்த அர்த்தத்தினுடைய உண்மை நிலையாகிற ஜெகதாச்சாரியரான சுவாமி ராமானுஜரை தியானித்து தியானித்து, அதனால் தம்முடைய திருமேனிலே மயிர்கூச்சரிதரோடு கூடியிருக்கிற தேவரீரையே. இப்போ கடைசி ஸ்லோகத்துக்கு வந்துடலாம். எல்லா ஸ்லோகத்தையும் சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லாததுனால முக்கியமானதை எடுத்து சொல்லி கடைசியாக இப்போ சொல்கிறேன். ஆத்மலாபாத் பரம் கிஞ்சித் அந்யன் நாஸ்தி இது நிச்சயாத்து அங்கீகர்த்தும் இவப்பிராப்தம் அகிஞ்சனம் இமஞ்சனம். இது நேத்திக்கு பார்த்த ஸ்லோகமோ இல்லையோ. இப்படி பரமாத்மாவுக்கு ஜீவாத்மாவை லாபமாக அடைவதை தவிர மற்றொரு பெரிய விஷயம் கிடையவே கிடையாது, இதை விட பெரிய லாபம் கிடையவே கிடையாது அப்படின்னு மனத்திலே கொண்டு அடியேனை அங்கீகரிக்கணும்னுங்கிறதுக்காக இப்படி தம்முடைய ஸ்ரீமடத்திலிருந்து வெளியிலே எழுந்தருளக்கூடிய பவந்தமேவ தேவரீரையே. இப்படியாக இருக்கக்கூடிய மணவாள மாமனிகளாகிற தேவரீரையே நிரந்தரம் நிரந்தரமாக இடைவிடாமல் பஷ்யன் வஷ்யேன சேத்தசா. தேவரீரையே எப்போதும் சேவித்து கொண்டு இருக்க வேணும். எரும்பியப்பா பிரார்த்திக்கிறார் தேவரீரையே சேவிச்சுருக்கணும். வஷ்யேன சேத்தசா, தேவரீருக்கு வசப்பட்டிருக்கிற மனசோடே கூடினவனாக இருக்க வேணும். அதாவது திருவுள்ளம் அறிந்திருக்க வேணும். ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்தை அனுசரித்து அதற்கேத்தா போலே நடந்து கொள்ள வேணும். வஷ்யேன சேத்தசா, தேவரீருக்கு வசப்பட்ட மனசோடே என்ன பண்ணணும் அடுத்து? துவாமேவ முகு கீர்த்தையன்னு தேவரீரையே அடிக்கடி ஸ்தோத்திரம் செய்ய வேணும். அகம் அடியேன் இந்த மாதிரி இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைக்கலாம். இது பன்னிரெண்டாவது ஸ்லோகத்துக்கு விஷயம். இப்போ பதிமூணாவது ஸ்லோகத்துக்கு என்ன விஷயங்கிறது தனியாக பார்த்து தனியாக சொல்கிறேன். அதுக்கு பிற்பாடு இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் எப்படி தொடர்பு படுத்தியிருக்கார்கள் நம்முடைய பெரியோர்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். த்வதன்ய விஷயஸ்பர்ஷ விமுகைஹி அகிலேந்திரியைஹி. தேவரீரை தவிர துவதன்ய தேவரீரை தவிர்த்திருக்கக்கூடியதான விஷயஸ்பர்ஷ சப்தாதி விஷயங்கள், உலக விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த சப்தாதி விஷயங்களிலே இருக்கக்கூடிய தொடர்பை ஸ்பர்ஷ விமுகைஹி, இந்த சப்தாதி விஷயங்களோடு கூடின தொடர்பை விட்டுட்ட அகிலேந்திரியைஹி, இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இவையெல்லாம் சொல்கிறார் எரும்பியப்பா.
அதாவது மணவாள மாமுனிகளை சேவித்துக் கொண்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் அவரிடத்திலேயே ஈடுபட்டுடும். உலகத்தில் இருக்கக்கூடிய சப்தாதி விஷயங்கள் எல்லாம் இவை ஈடுபடாது அப்படிங்கிறத காட்டுறார் நமக்கு. துவதன்ய விஷயஸ்பர்ஷ விமுகைஹி, தேவரீரை தவிர மற்றொரு விஷயத்திலே ஈடுபடாதவையாக இருக்கக்கூடிய அகிலேந்திரியைஹி, கர்மேந்திரியங்கள் என்ன ஞானேந்திரியங்கள் என்ன இவைகள் எல்லாமும் இவைகளாலே அசஹ்யானாம் பவதுக்கானாம் அனாஸ்பதம் பவேயம். அப்படின்னா இந்த இந்திரியங்கள்லாம் தங்களுக்கு வேண்டிய விஷயத்தோட ஈடுபடுறதுனால என்ன ஆகிறது, இன்ப துன்பங்கள்லாம் உண்டாகிறது. இன்ப துன்பங்கள்லாம் உண்டாகிறதுனா அதெல்லாம் ஒரு கர்ம வினை தானே, கர்ம வாசனையாக போகிறது தானே. அதனால் எப்படியும் ஒரு காலத்திலே பொறுக்க முடியாத கஷ்டம் நமக்கு வந்து சேர்ந்துட்டு தான் போகிறது. என்ன பொறுக்க முடியாத கஷ்டம், மறுபடியும் ஒரு பிறவி தான் வந்து சேரப்போகிறது. மறுபடியும் பிறந்து கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு இன்பம் பயக்கக்கூடிய ரொம்ப நீச்சமான விஷயத்துக்காக இன்னொரு பிறவி எடுத்தால் கஷ்டப்படுறது. இதெல்லாம் விவேகிகள் சிந்தித்து பார்ப்பா. அப்படி இருக்கக்கூடியதான அசஹ்யானாம் பவதுக்கானாம், இந்த எல்லா இந்திரியங்களும் அததுகளுடைய விஷயத்தோடு ஈடுபட்டுடுத்துன்னா பொறுக்க முடியாத துக்கங்கள்லாம் நான் அனுபவிக்க வேண்டி வருமே. அதனால் தேவரீரை தவிர மற்ற விஷயங்களிலே ஈடுபடாத இந்த இந்திரியங்களாலே இந்த துக்கங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக நான் ஆக மாட்டேன். அனாஸ்பதம் பவேயம், இந்த சம்சார துக்கங்களுக்கு இருப்பிடம் ஆகாதவனாக, இந்த சம்சார துக்கங்களுக்கு ஆளாகவே மாட்டேன்னு சொல்கிறார். அனாஸ்பதம் பவேயம், இந்த துக்கங்கள்லாம் என்னிடத்துல வந்து சேராதபடி இருக்க கடவேன் அப்படின்னு சொல்றார். அப்ப மணவாள மாமுனிகளை சேவித்துக் கொண்டோமேயானால் ஆச்சாரியனை இடவிடாமல் சேவித்துக் கொண்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு அவரை தியானம் பண்ணிட்டு இருந்தோமேயானால் எல்லா இந்திரியங்களும் ஆச்சாரியனுக்கு விஷயமாகும். ஆச்சாரியனுக்கு எல்லா விஷயமும் எல்லா இந்திரியங்களும் விஷயமாயிடுத்துன்னா அப்ப இதர விஷயங்கள்ல இந்த இந்திரியங்கள் ஈடுபடாது. இப்படி இதர விஷயங்கள்ல ஈடுபடாத இந்திரியங்களை உடையவன் மோட்சத்துக்கு தகுதி பெற்றவனாய் மற்றொரு பிறவி எடுத்து சம்சார துக்கங்களுக்கு ஆளாக மாட்டான் இப்படிங்கிறது ஒரு விஷயம். இப்ப இந்த 12வது ஸ்லோகத்துக்கும் 13வது ஸ்லோகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னா, இது வந்து ஒரு பிரார்த்தனை. பிரார்த்திக்கிறார் மணவாள மாமுனிகளிடத்திலே பிரார்த்திக்கிறார் எரும்பியப்பா. என்னன்னு பிரார்த்திக்கிறார், பவந்தமேவ நிரந்தரம் பஷ்யன் கீர்த்தயன் அப்படின்னு சொல்றதுனாலே பவந்தமேவ தேவரீரையே எப்போதும் பஷ்யன் காண்பதனாலும், வஷ்யேன சேத்ததா தேவரீருக்கே மனசு வசப்பட்டு இருக்கிறதுனாலும், முகுஸ்துவாமேவ கீர்த்தயன் தேவரீரையே அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணுவதனாலும். இப்போ அந்த ஒரு தொடர்பு வந்துடுறதா உங்களுக்கு, என்ன விஷயம், இப்போது தேவரீரை சேவிப்பதனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதனாலும் தேவரீரை தியானம் பண்ணுவதாலும் தேவரீருக்கு வசப்பட்ட மனசோடே கூடியிருப்பதனாலும், இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகிறதுன்னா துவதன்ய விஷயஸ்பர்ஷ விமுகைஹி அகிலேந்திரியைஹி. இப்படி இருக்கிறதுனாலே தேவரீரை தவிர வேறு எந்த விஷயங்களிடத்திலேயும் என்னுடைய இந்திரியங்களானவை ஈடுபடுறதில்லை. மற்ற இதர சப்தாதி விஷயங்கள்லாம் இருக்கே அவைகளோடு என்னுடைய இந்திரியங்களானவை உடல் உறுப்புகளுக்கெல்லாம் அந்த சப்தாதி விஷயங்களோட ஒரு பகை ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்கிறார். விமுகைஹி, அந்த சப்தாதி விஷயங்களை பார்த்தாலே அந்த நீச்ச விஷயங்களை பார்த்தாலே அப்படி தலையை திருப்பிட்டு போயிடுறது எல்லா இந்திரியங்களும். அப்படி ஆயிடுத்து, தேவரீரை காண்பதனாலே ஏற்பட்ட ஒரு விஷயம், தேவரீரை சேவித்து கொண்டு தேவரீரை ஸ்தோத்திரம் பண்ணுறதுனாலே தேவரீரிடத்திலேயே இத்தனை இந்திரியங்களும் ஈடுபட்டிருக்கு. அதனால் சப்தாதி விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படியே விட்டுட்டு போயிடுறது அப்படின்னு சொல்கிறார் எரும்பியப்பா. ஆகையினாலே இப்போ இந்த இந்திரியங்கள்லாம் சப்தாதி விஷயங்களில் ஈடுபடாமல் மணவாள மாமுனிகளிடத்தில் ஈடுபடுறதுக்கு காரணம் என்ன, இந்திரியங்களுக்கு குருவத் ரூபங்கள் அப்படின்னு ஒரு பேர். ஏன்னா இந்த இந்திரியங்கள் உடல் உறுப்புகள்லாம் இருக்கே, ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சுட்டே தான் இருக்கணும், எதுவுமே செய்யாமல் எந்த இந்திரியத்தாலையும் இருக்கவே முடியாது. ஆகையினாலே இதெல்லாம் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும்னு இருக்கிறதுனாலே இதெல்லாத்தையும் மணவாள மாமுனிகள் விஷயமாக திருப்பிட்டால் என்ன அப்படின்னு எரும்பியப்பா பார்த்தார். அப்போது தான் யோசிக்கிறார், இந்த இந்திரியங்கள்லாம் மணவாள மாமுனிகளிடத்தில் ஈடுபடணும்னா நாம் நினைத்தால் ஆகாது, ஆச்சாரியனிடத்திலே தான் பிரார்த்திக்கணும். அதுக்கு ஆச்சாரியன்ட்டு தான் பிரார்த்திக்க முடியும், வேறு யார்கிட்ட பிரார்த்திக்க முடியும்.
ஏதோ இந்த ஸ்லோகத்தை தெரிந்து கொண்டு நாம் நாளையிலிருந்து பார்க்கலாம். இனிமேல் என்னுடைய இந்திரியங்களை மணவாள மாமுனிகளுடைய கைங்கரியத்துக்கு தான் நான் செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு நாம் இருந்துடலாம். ஆனால் நாமாக அதை ஏறிட்டுண்டோன்னா நிச்சயம் நம்மால் இருக்கவே முடியாது. மணவாள மாமுனிகளிடத்துல தான் பிரார்த்திக்கணும். ஆக தேவரீரை காண்பதனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவதனாலும் இதர விஷயங்களிலே ஈடுபடாத இந்திரியங்களை உடையவனாய் பவதுக்கானாம் அசஹ்யானாம் அநாஸ்பதம் பவேயம். இப்படி இதர விஷயங்களிலே ஈடுபடாதவனாய் சம்சார துக்கங்களுக்கு இடமாகாதவனாக நான் ஆகக்கடவேன், அதற்கு தேவரீர் தான் அனுகிரகம் புரிய வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் எரும்பியப்பா சுவாமி மணவாள மாமுனிகளிடத்திலே இந்த தினச்சரியாவினுடைய வரவரமுனி தினச்சரியினுடைய முன்னுரையிலே. இந்த முன்னுரை 13 ஸ்லோகங்கள் பார்த்தோமே, 13 ஸ்லோகத்துக்கும் சாரமான விஷயம் இந்த 2 ஸ்லோகங்கள் தான். இதுதான் முக்கியமான பிரார்த்தனைன்னு மணவாள மாமுனிகளிடத்திலே பிரார்த்திக்கிறார் எரும்பியப்பா. பவந்தமேவ நிரந்தரம் பஷ்யன் வஷ்யேன சேததா முனே வரவர சுவாமின்னு முகுஸ்துவாமேவ கீர்த்தையன் துவதன்ய விஷயஸ்பர்ஷ விமுகைஹி அகிலேந்திரியைஹி பவேயம் பவதுக்கானாம் அசஹ்யானாம் அநாஸ்பதம் அப்படின்னு அருள் செய்கிறார். ஆக இதோடே இந்த வரவரமுனி தினச்சரியையினுடைய முன்னுரையானது முடிவு பெறுகிறது. இதற்கு மேலே ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். இதற்கு மேலே தான் மணவாள மாமுனிகள் தினந்தோறும் காலையிலே திருப்பள்ளி உணர்தலிலிருந்து ராத்திரி சயனத்துக்கு எழுந்துருளும்படியான சன்னிவேஷம் வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறாருங்கிற அந்த தினச்சரியைங்கிறது நாளையிலிருந்து தான் தொடங்குகிறது. இந்த தினச்சரியையிலே என்னென்னலாம் அடங்குகிறது அப்படின்னா, ஸ்ரீவைஷ்ணவர்களை பஞ்சகால பராஜனாக அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது பஞ்சகால பராயணர்கள்னா 5 விஷயங்களோடு கூடினவர்கள், 5 விஷயங்களை அனுஷ்டிக்கக்கூடியவர்கள். ஒரு நாளிலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் இந்த 5 விஷயங்களை அனுஷ்டிக்கிறான் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. என்ன அந்த 5 விஷயங்களுக்கு பேர்? அபிகமனம், உபாதானம், சுவாத்தியாயம், ஈஜ்யை, யோகம் அப்படின்னு 5 விஷயங்கள். இந்த 5 ஈஜ்யைனுங்கிறது பகவத் ஆராதனம், திருவாராதனம். இந்த இஜ்ஜையை தவிர மற்ற 4 விஷயங்களும் இந்த முன்னுரை பகுதி இருக்கே 13 ஸ்லோகங்கள், இதிலே இந்த 4 விஷயங்களும் இந்த 13 ஸ்லோகங்களுக்குள்ளே வந்துடுறது. அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதற்கு பிற்பாடு தினச்சரியையில் இந்த 5 விஷயங்கள் எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறத அந்தந்த சந்தர்ப்பங்களிலே நாம் பார்க்க போகிறோம். அபிகமனம் அப்படின்னால் என்ன? எம்பெருமானை சேவிப்பதற்காக எழுந்து செல்லுதல், இதுக்கு தான் அபிகமனம் அப்படின்னு பேர். பெருமாளை சேவிக்கிறதுக்காகத்தானே இப்போ மணவாள மாமணிகள் எழுந்துருள்ற. அப்படி எழுந்துருளக்கூடிய சந்தர்ப்பத்தில் தானே எரும்பியப்பா வந்து மணவாள மாமணிகளை சேவிக்கிறார். அப்போ மணவாள மாமணிகள் பெருமாளை சேவிக்கிறதுக்காக போகிறாருன்னு 2 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதோ இல்லையோ, மயி பிரவிசதி ஸ்ரீமன் மந்திரம் ரங்கசாயினஹா பத்தி பதாம்புஜம் திரஷ்டும் ஆயாந்தம் அவிதூரதா ஸ்ரீரங்கசாயினஹா பத்தியு பதாம்புஜம் திரஷ்டும் அவிதூரதா ஆயாந்தம். பத்தியு ஜெகத்பதியாக இருக்கக்கூடிய திருவரங்கநாதனை சேவிப்பதற்காக தம்முடைய ஸ்ரீமடத்தை விட்டு வெளியில் வராரோ இல்லையோ, அப்போ எம்பெருமானை சேவிப்பதற்காக எதிர்கொண்டு செல்லுதல், அபிகமனம் சொல்லப்பட்டது. அடுத்து உபாதானம். உபாதானம் அப்படின்னா எம்பெருமானை பூஜிப்பதற்கு உரியதான திரவியங்களையெல்லாம் சேகரிக்கிறது. பகவத் ஆராதனம் பண்ணணும்னா நமக்கு சில திரவியங்கள்லாம் தேவைப்படுறதோ இல்லையோ. திருவாராதனம் பண்ணுறதுக்கு திருத்துழாய் வேணும், புஷ்பம் வேணும், சந்தனம் வேணும், தீர்த்தம் வேணும், எத்தனையோ சாமகிரிகள்லாம் தேவையோ இல்லையோ. அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு தானே பகவானுக்கு அர்ப்பிக்க வேணும், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுமோ இல்லையோ. அப்படிப்பட்ட திரவியங்களை சேகரிக்கிறது உபாதானம். இதில் எந்த திரவியத்தையும் சேகரித்த மாதிரி இந்த 13 ஸ்லோகத்தில் இல்லையே சுவாமி அப்படின்னா எரும்பியப்பா கருதுகிறார். அடியேனே திரவியம், ஏன்னா இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானுடைய வஸ்துவோல்யோ, எம்பெருமானுக்குன்னு இருக்கிற வஸ்துவோல்யோ. அப்போ ஆத்மலாபாத் பரம் கிஞ்சித் அந்யன் நாஸ்தி இது நிச்சயாது அங்கீகர்த்தும் இவக் பிராப்தம் அகிஞ்சனம் இமம் ஜனம். அகிஞ்சனாக இருக்கக்கூடிய அடியேனை இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவை சென்று அடைந்து அந்த பரமாத்மாவுக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்துகிறாரோ இல்லையோ, அப்போ அவனுக்கு அர்ப்பணம் பண்ணுவதற்கு ஒரு வஸ்துவாக அடியேனை அங்கீகரிக்கிறதுக்காக மணவாள மாமுனிகள் வெளியில் எழுந்துருள்றார் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. ஆக உபாதானமும் சொல்லப்பட்டது. சேகரிக்கப்பட வேண்டிய திரவியம் யாரு? எரும்பியப்பா. சேகரிக்கிறவர் யாரு? மணவாள மாமுனிகள். இது சேர வேண்டிய இடம் எது? திருவரங்கநாதன். ஓரொரு ஆச்சாரியனும் ஒரு சிஷ்யனை அங்கீகரிக்கிறதுக்கு காரணம் இதுதானே. தனக்கு ஒரு சிஷ்யன் இருக்கான், எனக்கு இத்தனை சிஷ்யாள் இருக்காள்னு சொல்லிக்கிறதுக்காகவா ஆச்சாரியாள்லாம் சிஷ்யாவை வச்சுட்டு இருக்கா? அத்தனை பேரையும் எம்பெருமானோட சேர்ப்பிக்க வேணும்.
இதுதானே நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கார்கள். அப்ப நம்ம எல்லாரையும் ஆச்சாரியர்கள் எம்பெருமானோட சேர்ப்பித்ததினாலே உபாதானம்ங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அடுத்தபடியாக சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்னா என்ன? வேத மந்திரங்களை உச்சரித்தல். இந்த இடத்துல எதை உச்சரிக்கிறார் மணவாள மாமுனிகள்? மந்திர ரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம், துவயானுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலே சுவாத்தியாயம் சொல்லப்பட்டது. அடுத்து யோகம். இந்த முன்னமே சொல்லிட்டேன், இச்சையை தவிர எல்லாம் சொல்லப்பட்டது. ஆக அஞ்சாவது விஷயமாகிற யோகம். யோகம்னால் பகவானை எப்போதும் தியானித்து கொண்டிருத்தல். வெறுமே ஏதோ வாயால் மந்திரம் சொல்கிறோம், திருவாராதனம் பண்ணுறோன்னு இருந்தால் அதுக்கு பேர் திருவாராதனமானா? திருக்கை விளக்கியுருள வேணும்னு எம்பெருமான் இடத்துல போய் அர்க்கியத்தை காட்டுகிற போது எம்பெருமான் கையை அலம்பிக்கிறார் அப்படிங்கிற அந்த பாவனை வேணும். கண்டூஷம் அப்படின்ட்டு ஆச்சமனியம்னு காட்டும்போது எம்பெருமான் தன்னுடைய வாயிலிருந்து அந்த தீர்த்தத்தை உமிழ்கிறார் அப்படிங்கிற அந்த பாவம் வேணுமோ இல்லையோ, அப்படிப்பட்ட அந்த தியானம் நித்தியானம். அப்போ யோகம்ங்கிறது எங்கே சொல்லப்பட்டது? தத் அர்த்த தத்துவ நித்தியான சன்னத்த புலகோத்கமம். அந்த அர்த்தத்தை, துவயார்த்தத்தினுடைய உண்மை நிலை அதை எண்ணுகிறாரோ இல்லையோ, சுவாமி ராமானுஜர் தியானிக்கிறாரோ இல்லையோ, ஆக யோகம்ங்கிறது தெரிவிக்கப்பட்டது. இப்படி பஞ்சகால பராயணாகனு சொல்லப்படுகிற ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணத்திலே நாலு விஷயங்களை மணவாள மாமுனிகள் இந்த தினச்சரியையினுடைய முன்னுரையிலேயே அனுஷ்டிக்கிறார்னுங்கிற அளவாக காட்டப்பட்டிருக்கிறது சுவாமி எரும்பியப்பாவாலே. இப்படியாக இந்த வரவரமுனி தினச்சரியையினுடைய பூர்வ தினச்சரியையிலே 13 ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை இதுவரைக்கும் அனுபவித்திருக்கிறோம். இந்த வரவரமுனி தினச்சரியையினுடைய உபோத்காதம் அதாவது முன்னுரையானது இதோடே முடிவு பெறுகிறது. நாளைய தினம் முதலாக மணவாள மாமுனிகள் கார்த்தால சுப்பிரபாதமாகி எழுந்தருளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலிருந்து தொடர்ந்து என்னெல்லாம் அனுஷ்டிக்கிறாருங்கிறதை எரும்பியப்பாவோடு கூட நாமும் சேவிக்கப் போகிறோம். காத்திருந்து சேவிப்போம். ஆழ்வார் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், எரும்பியப்பா திருவடிகளே சரணம். Mm-hmm.